பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிரு. நடுநிலையோடு. நடுநிலை என்ற வார்த்தைக்கு ஒழுக்கத்துடனும் தன்னடக்கத்துடன் இருத்தல் என்பது அர்த்தம் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லுங்கள் ஒழுக்கம். நீங்கள் அப்படி சொல்வதில் மகிழ்ச்சியாக இருப்பது போல இருங்கள். சொல்லுங்கள் ஒழுக்கத்துடன். சொல்லுங்கள் தன்னடக்கம். தெளிந்த புத்தி உள்ளவனாயிருங்கள். நடுநிலையான தெளிவான மனநிலையோடும் எப்போதும் எவ்வேளையிலும் நீங்கள் விழித்திருங்கள். ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தைப் போல கோர பசியுடையவனாக எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த வசனம் எனக்கு பிடிக்கும். பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். நற்செய்தி என்னவென்றால் அவன் தேடுகிறது நீங்களாக இருக்கவோ அல்லது நானாக கூட இருக்க அவசியம் இல்லை. ஏன் தொலைக்காட்சி மூலம் பார்க்கும் நீங்களாக கூட இருக்க தேவையில்லை. ஆனால் அதற்குரிய பதில் என்ன? பதில் என்னவென்றால் நீங்கள் சமநிலை உள்ளவர்களாக இருங்கள். நம் வாழ்வில் சமநிலையோடு இருத்தல் மிகவும் முக்கியமானது. அதன் அர்த்தம் உங்களால் என்ற அனைத்தையும் செய்திருங்கள், இருப்பினும் எதையும் மிதமின்றி செய்யாதீர்கள். மீண்டும் சொல்கிறேன், சமநிலை உள்ளவராக இருப்பவர் எல்லாவற்றையும் போதுமான அளவிற்கு செய்வார்கள், எனினும் எதையும் மிதமின்றி செய்யாமல் இருப்பர். அதாவது அதிகமான ஜபக்குடுகைகளுக்கு செல்வதும் அதில் அடங்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? சிலர் மிக ஆவிக்குரியவர்களாக மாறிவிடுவார்கள். அவர்களால் பூமிக்குரியவற்றில் எந்தவித உதவியும் இல்லாமற் போகும். மேலும் சிலர் ஜபக்குடுகைகளுக்கும் வேதபாட வகுப்புகளுக்கும் செல்வார்கள். அவர்களுடைய குடும்பத்தை புறக்கணிப்பார்கள் மற்றும் அவர்களுடைய திருமண வாழ்வையும் புறக்கணிப்பார்கள். அதில் சமநிலை காணப்படுவதில்லை. அதை நான் இன்னும் ஒருமுறை கூற விரும்புகிறேன். சமநிலை என்றால் எல்லாவற்றையும் முழுமையாக செய்யலாம், இருப்பினும் எதையும் மிதமிஞ்சி செய்யாதவாறு கவனத்தோடு இருப்பதாகும். நம் மாம்சத்தின் தன்மையானது எதனையும் மிகைப்படுத்திடும் என்று தெரியுமா? ஒரே மாதிரியாக செயல்படுவதில் நாம் மிகவும் சோர்வடைவோம். ஆகவே அதை சரி செய்ய தீர்மானித்து வேறு விதமாக செயல்படாதிலும் சோர்ந்திருவோம். ஒன்று, நாம் அனைத்தையும் செய்ய முற்படுகிறவர்களாக இருப்போம், இல்லையேல் எதையும் செய்ய முன்வரமாட்டோம். உங்களில் சிலர் கூட உங்கள் ஆள்தத்துவம் இங்கும் அங்கும் சிறிது வளைந்து கொடுப்பதாக இருக்கலாம். நீங்கள் எல்லாவற்றையும் செய்பவர்களின் கூட்டத்தில் இருப்பீர்கள் அல்லது ஒன்றுமே செய்யாதவர்கள் கூட்டத்தில் இருப்பீர்கள். எதை செய்தாலும் சரி நான் அர்ப்பணிப்போடு செய்யும் தன்மையை கொண்டவளாயிருக்கிறேன். தேவன் எனக்கு இந்த செய்தியை கொடுத்ததற்கு நன்றி செலுத்துகிறேன். அநேக அநேக ஆண்டுகளுக்கு முன் உன் வாழ்வில் சமநிலையாக இருப்பது எவ்வளவு அவசியமானது என்பதை போதித்தார். மேலும் நீங்கள் உங்களுக்கு தேவையான போதுமான ஓய்வு எடுத்துக் கொள்ளாவிட்டால் உங்களுடைய வாழ்வில் நம்ப முடியாத பிரச்சனைகள் உண்டாகும் என்று அறிந்திருக்கிறீர்களா? அது மிக எளிமையான காரியம். நாம் அதனால் உண்டாகும் பிரச்சனைகளோடு சுற்றித் திரிகிறோம், ஆனால் அதற்கு பிசாசை குற்றப்படுத்துகிறோம். அதற்கென்று விசேஷித்த ஆலோசனையை பெற செல்கிறவர்களாக இருக்கிறோம். மருந்து மாத்திரைகளுக்கு பணம் செலவழிக்கிறோம், ஆனால் இரவில் சீராக உறங்குவது மட்டுமே போதுமானது. உங்கள் அலமாரியில் எந்த ஒரு பெரிய பிசாசும் மறைந்து கொண்டிருக்கவில்லை. நீங்கள் படுக்கைக்கு செல்ல வேண்டியது அவசியம். அது மட்டுமல்ல, அதிகம் தூங்குகிற மக்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் படுக்கையை விட்டு எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் விழித்திருங்கள். ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கத்தைப் போல் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். நாம் நம்முடைய வாழ்வில் சமநிலையோடு இருப்பதற்கு ஒரே ஒரு வழி, ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒழுக்கம் மற்றும் தன்னடக்கத்தினால் உண்டாகும் மதிப்பு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒருபோதும் இப்படி சொல்வதை நான் விரும்பவில்லை. நான் ஒழுக்கமற்றவளாக இருக்கிறேன், எனக்கு தன்னடக்கம் என்பது சிறிதுமில்லை. உங்களிடம் அவை உள்ளது, ஏனென்றால் உங்களுக்குள் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறீர்கள். மேலும் ஆவியின் கனியையும் கொண்டிருக்கிறீர்கள். அவைகளில் ஒன்றுதான் இச்சை அடக்கம். புதிய பிறப்பின் போது அது ஒரு விதையாக உங்களில் விதைக்கப்படுகிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நாம் தேவ வார்த்தையின் மூலம் அதற்கு தண்ணீர் பாய்ச்சும் போது அது வளர்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும், ஒரு கிறிஸ்தவராக நாம் வளர கடமைப்பட்டுள்ளோம். எப்போதும் குழந்தைகளாகவே இருப்பதை பார்ப்பதற்கு அழகாக இருக்காது. கிறிஸ்தவர்களாகிய நாம் வளர வேண்டும். இன்றைக்கு இங்கு வரும்படி நேரத்தை எடுத்துக்கொண்டு உங்களை பாராட்டுகிறேன். நீங்கள் மிக கவனத்தோடு இருப்பவர்கள் என்றும் உங்களுக்காக தேவன் வைத்திருக்கும் திட்டத்தோடு இணைந்து நடக்க விரும்புகிறீர்கள் என்பதை காண்பிக்கிறது. சாதாரணமான மக்கள் ஒருவேளை அவர்கள் தேவனோடு தங்கள் நடக்கையை குறித்து ஜாக்கிரதையாக இல்லாத பட்சத்தில் வெள்ளிக்கிழமை காலையில் இப்படிப்பட்ட கூட்டத்திற்கு வரமாட்டார்கள். ஒருவேளை உங்களை யாரோ தூண்டிவிட வந்திருப்பீர்களே தவிர நீங்களாக வர விரும்பியிருக்க மாட்டீர்கள். எப்படியாயினும் நீங்கள் வந்துவிட்டீர்கள். நீங்கள் இங்கு இருக்கிறபடியால் தேவன் உங்கள் வாழ்வில் ஏதோ ஒரு கிரியை செய்வார். டிவியில் பார்க்கும்படி ஆயத்தத்தோடு இருக்கிறவர்கள், தோக்கத்திலிருந்து நான் பேசுவதை நீங்கள் ஒரு சில நிமிடங்களாக கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் சேனலை மாற்றுவதால் எந்த பயனும் இல்லை, ஏனென்றால் இன்னும் 3-4 சேனல்கள் நானே பேசிக் கொண்டிருப்பேன்.
ஆகவே காலை வேளையில் சில மணி நேரம் என்னிடம் வந்து தப்பிப்பது என்பது மிக கடினமான காரியமாக இருக்கும். தேவன் உங்கள் வாழ்வை மாற்ற விரும்புகிறார். மேலும் அதை அவர் தேவ வார்த்தையின் மூலம் செய்வார். ஆகவே ஒழுக்கமும் தன்னடக்கமும் மிகவும் இன்றியமையாதவைகளாகும். ஏனோ ஒரு சில காரணங்கள் நிமித்தம் அனைவரும் இதை வெறுக்கிறார்கள். ஓ கடவுளே, அவர்கள் ஒழுக்கம் மற்றும் தன்னடக்கத்தை குறித்து போதிப்பதை கேட்கும்படியாக நான் இங்கு வரவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் உள்ளது. சரி, நீங்கள் ஒழுக்கம் தன்னடக்கத்தை குறித்து கேட்க விருப்பம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் கேட்க வேண்டியது அவசியம். பல பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்கள் இதை கேட்க மனதில்லாதிருந்தால் அவை உங்களிடமே இருக்கும். நேற்று நான் கூறியதை மறுபடி கூறுகிறேன். எல்லோரும் எல்லா செஷன்களிலும் இருப்பதை நான் அறிவேன். மேலும் இது மிக 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 முக்கியமான பகுதியாக இருக்கிறது. தேவன் நம்மிடம் ஒழுக்கத்தோடும் தன்னடக்கத்தோடும் இருக்கும்படி கூறியிருந்த போதும் அவரின்றி நம்மால் அவற்றில் செயல்படுவது இயலாத காரியம். தேவன் நாம் செய்ய வேண்டும் என்று கட்டளையாக கூறும் காரியங்களை கூட அவரின்றி சுயபலத்தோடு செய்ய இயலாது என்பது சுவாரஸ்யமாக இருக்கிறது அல்லவா? உங்களை நான் இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளிடாதபடி ஜாக்கிரதையாக இருக்கிறேன். என்னை ஆசீர்வதியும் தேவனே, நான் வீட்டுக்கு போனதும் என் வாழ்வில் உள்ளவற்றை சரி செய்யப் போகிறேன், இதை செய்வேன் அதை செய்வேன் என்று சொல்லாதீர்கள். ஏனென்றால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவற்றில் ஒன்றும் சாத்தியமாகாது. ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள். உங்கள் போதனை குறிப்புகளை எடுத்து நீங்கள் ஞாயிறு காலை, திங்கள் காலையில், செவ்வாய் காலையில், புதன் காலையில், வியாழன் காலையில், உங்களுக்கு வசதியாக இருக்கும் காலை வேளையில் இதை எடுத்து போட்டு உட்கார்ந்திருங்கள். உங்களுடைய நோட்ஸை புரட்டி பாருங்கள். ஒழுக்கம் மற்றும் நிச்சயடக்கத்தை குறித்த வசனங்களை முடிந்தவரை கண்டுபிடியுங்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் இன்னும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நினைக்கும் பகுதியில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது அதை குறித்து நீங்கள் ஜெபிக்க துவங்குங்கள். என் தேவனே, என்னுடைய வாழ்வில் சமநிலை இல்லாத பகுதிகளை நான் கொண்டிருக்கிறேன் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். அதில் மாற்றத்தை விரும்புகிறேன். உண்மையை சொல்கிறேன், நீர் இல்லாமல் நிச்சயம் என்னால் எதையும் செய்ய இயலாது என்றிடுங்கள். நான் என் முழு இருதயத்தோடும் உண்மையாக நம்புகிறேன், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் அநேகர் இந்த திறவுகோலை இழந்திருக்கிறார்கள். ஏன் நாம் சபைக்கு சென்றும் வார்த்தையை கேட்டும் வார்த்தைகளை கவனித்தும் அவைகளை கேட்டும் சபைக்கு சென்றும் வார்த்தைகளை கேட்டும் வார்த்தைகளை கேட்டும் சபைக்கு சென்றும் சபைக்கு சென்றும் எந்தவித மாற்றத்தையும் அடையாமல் இருக்கிறோம்? நமக்கு விருப்பமில்லை என்பதால் அப்படியாகவில்லை. எல்லோரும் இல்லாவிட்டாலும் ஒரு சிலர் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பார்கள். ஆனால் உங்களில் அநேகர் இன்று இங்கு இருக்க காரணம் நீங்கள் கவனமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள், மாற்றம் பெற விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். சுவாரஸ்யமான விஷயம் உங்களிடம் வெளிப்படையாக ஒரு காரியத்தை கூறுவேன். அதாவது, ஒழுக்கம் மற்றும் தன்னடக்கத்தை குறித்து நான் போதிப்பதை கேட்டால் மட்டும் போதாது, இதுவும் ஒரு பகுதியாகும். விடுகதையில் இது ஒரு பகுதியாகும், ஆனால் முக்கியமான பாகத்தை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். நான் பல போதனைகளை கேட்டிருக்கிறேன், பல கருத்தரங்குக்கு சென்றிருக்கிறேன். மேலும் நான் ஜெபித்து அழுதிருக்கின்றேன், பிசாசுகளை துரத்தியும் இருக்கிறேன். ஆம், உண்மை. நான் சிறிய முன்னேற்றத்தை கண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் இன்னும் பல குழப்பங்கள் காணப்படுகிறது. மேலும் அவரின்றி என்னால் எதையும் செய்ய இயலாது என்பதை உணர்ந்து அறிந்து கொண்ட போது அவரோடு ஒழுங்காக சீராக ஒவ்வொரு காலையும் தேவனோடு தரமான நேரத்தை செலவிட துவங்கினேன். உங்களை பார்ப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் தேவனோட தனிப்பட்ட விதத்தில் நேரத்தை ஒதுக்க ஊக்குவிக்கிறேன். இங்கு வருவது அல்லது தேவனோட தனிப்பட்ட விதத்தில் நேரத்தை செலவிடுதல், இவ்விரண்டிலும் ஒன்றை தெரிந்து கொள்ளும் நிலை ஏற்பட்டால் நீங்களும் அவரும் மாத்திரம் இங்கு வருவதற்கு பதில் அதை செய்ய ஊக்குவிப்பேன். என்னுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தேவனோடு உள்ள உங்கள் நேரமாக வைக்க வேண்டாம். நேயர்களை இழக்கவும் நான் விரும்பவில்லை. ஆனால் உங்களுக்கு போதனையும் அவசியம் என்பதை கூறிக்கொள்கிறேன். எனினும் நீங்கள் தேவனோடு இடைப்பட வேண்டும். உங்கள் போதகர்கள், உங்கள் மெய்ப்பர்கள், அவர்கள் தேவன் அல்ல. இரண்டாம் நிலை விசுவாசத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள். உங்கள் சொந்த விசுவாசத்தை கொண்டிருங்கள். தேவனோடு உங்களுக்கு என்று தனிப்பட்ட உறவை கொண்டிருங்கள். என்னோட பாஸ்டர் சொன்னாரு, எங்க அம்மா சொன்னாங்க, நம்ம ஜாய்ஸ் சொன்னாங்க, அதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் உங்கள் வாழ்விற்கு அது பிரயோஜனமாக இருக்கிறதா? ஆகவே அந்த விடுகதைக்கு தேவையான உதிரி பாகங்களை பெறுவது போல உணர்கிறேன். நாம் சபைக்கு செல்கிறோம், அது ஒரு பாகம். பிரசங்கத்தை கேட்கிறோம், அது ஒரு பாகம். நாம் ஒரு கிறிஸ்தவ தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கிறோம், அதுவும் ஒரு பாகம். நமது வேதத்தை வாசிக்கிறோம், அது ஒரு பாகம். இருந்தாலும் இப்போது நீங்கள் தேவனிடம் சென்று, தேவனே, இந்த உதிரி பாகங்களை பெற்றிருக்கிறேன், உம்மால் மட்டுமே சாத்தியமாக்க முடியும் என்று சொல்லுங்கள். தேவனுக்கு காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவர் பிரசன்னத்தில் நுழைந்து எப்படி தரித்திருப்பது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை ஆரம்பத்தில் 30 வினாடிகள் இருந்தாலும் பரவாயில்லை. உங்கள் வாயை மூடிக்கொண்டு இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுங்கள், நான் எல்லாம் பரிபோன நபர் போல் இருக்கிறேன். உம்மை தவிர வேறு ஒன்றும் என்னிடமில்லை. ஆனால் நீர் போதுமானவராக இருக்கிறேன். என் வாழ்வில் இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்திருமாறு வேண்டிக் கொள்கிறேன். என்னை பலப்படுத்தும் தேவனே,
ஒருவேளை உங்களுக்கு கற்பனை கேட்டாத ஒருவரை நீங்கள் திருமணம் செய்திருக்கலாம். இருந்தாலும் அவர்களோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் நீங்கள் விசுவாசிக்கிறவர்கள். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் உங்களால் இசைந்து நடக்க இயலாத எல்லாரையும் அனைவரையும் விட்டு விலக வேண்டும் என்று தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. தேவன் உங்களோடு இணைந்திருக்கிறார், அதுபோல் நீங்கள் அடுத்தவரோடு இணைந்திருக்கும்படியே விரும்புகிறார். நன்றி. என் கணவர் என்னோடு இணைந்திராவிட்டால் என்று உங்களுக்கு இந்த கருத்தரங்கிற்கு வரும் சந்தர்ப்பம் கிடைத்திருக்காது. வாழ்க்கையில் கடினமாக காணப்படுவற்றிலிருந்து நீங்கள் ஓடிப்போக வேண்டிய அவசியமில்லை. அது ஒழுக்கமாக வாழ்வதில் ஒரு பாகமாகும். சில வேளை நீங்கள் விரும்பிடாத இடத்தில் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அது உங்களுக்கு அசௌகரியமாக இருந்தாலும் வேறு வழி இல்லை. மேலும் வேறு விதமாக சொன்னால், சில வேளையில் சில மனிதர்களை விட்டு நீங்கள் விலகி ஓட வேண்டியிருக்கும். ஏனென்றால் உங்கள் ஆவியை கெடுத்திட முடியாத நண்பர்கள், ஏன் குடும்பத்தினர் சிலர் கூட அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். சில வேளைகளில் வேலை ஸ்தலத்தில் புரளி பேசும் கூட்டத்தாரின் மேசையை விட்டு விலகி ஓட வேண்டியிருக்கும். இப்படிப்பட்டவர்களை உங்கள் வாழ்விலிருந்து அறுத்தறியுங்கள். வேதம் கூறுவது போல், உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு, உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை களைந்து போடு, உணவு மேதையை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை விட்டு ஓடிவிடு. புரிகிறதா? உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன், ஒவ்வொரு முறையும் இதை சொல்ல வேண்டி வருமானால் அதை பற்றி கவலை இல்லை. உங்கள் மனதில் இப்படி சிந்திக்கிறவர்களாக இங்கிருந்து போனால் என்னால் உங்களுக்கு உதவ முடியாது. தேவனுக்கு நன்றி, என் பிரச்சனை என்ன என்று அறிந்து கொண்டே நான் ஒழுக்கமுள்ள நபராக இருக்கப் போகிறேன். என் குடும்பத்துக்கு 25 விதிமுறைகளை ஏற்படுத்துவேன். 8 மணிக்கு நாங்கள் இதை செய்யணும், 9 மணிக்கு இதை செய்யணும், 10 மணிக்கு அதை செய்யணும்னு சொன்னீங்கன்னா அது 2 நாட்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனென்றால் மாம்சமானது சீக்கிரமாக பொறிந்துவிடும், சீக்கிரத்தில் சுருங்கிவிடும். சமீபத்தில் அந்த ஸ்பார்க்கில் ஒன்றை நீங்கள் ஜூலை 4 உபயோகிப்பது போல் கூட்டத்திற்கு எடுத்துச் சென்று இது ஒரு மாம்சம் என்றேன். புரிகிறதா? ஆமாம். இது என்னுடைய மனுஷீக தன்மையான ஸ்பார்க்லர் என்றேன். யாக்கோபு 4:17 கூறுகிறது, ஒருவன் நன்மை செய்வதை அறிந்திருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவம். நாம் நம்முடைய கீழ்ப்படுதலின் தரத்திற்கு மேலாக போதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நான் கூறிடலாமா? சிலர் பல சபைகளின் இருக்கைகளை அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் பின்புறம் தேய்ந்திரும் மனிதர்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். சபையில் உட்கார்ந்தே நீங்கள் நடுத்தர வயதையும் தாண்டி வந்துவிட்டீர்கள். இருந்தாலும் நீங்கள் இன்னமும் உங்கள் இருதயத்தில் மண்ணியாமையை கொண்டிருக்கிறீர்கள். கசப்புணர்வோடும் ஆக்ரோஷத்தோடும் அடுத்தவரோடு கோபத்தோடும் இருக்கிறீர்கள். நீங்கள் கோபமாக இருக்கும் அதே நபரோடு தான் சபைக்கும் வந்து போகிறீர்கள். நீங்கள் சபையில் உட்காரும் போது நீங்கள் ஹாலேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ் என்பீர்கள், பாடுவீர்கள், என்னை அர்ப்பணிக்கிறேன், கோபத்தோடு வீட்டுக்கும் செல்வீர்கள். நான் அப்படி செய்திருக்கிறேன். எனக்கு தெரியும், சபையில் நான் தேவோடு அமர்ந்திருப்பேன். அங்கு போடப்படும் வார்த்தைகளை முணுமுணுத்துக் கொண்டே தேவ் இன்றைக்கு அவருக்கு நான் என்ன சமைப்பேன் என்று யோசிக்கிறார் என்று சிந்தித்துக் கொண்டு அவருக்கு இது ரொம்ப முக்கியம் என்று எண்ணிக்கொண்டிருப்பேன். நீங்கள் ஆமீன் சொல்வதால் அதை பெற்றுக் கொண்டீர்கள் என்று அர்த்தமல்ல. சில சமயம் அதிகம் பேசுகிறவர்கள் குறைவானவற்றை அறிந்திருப்பார்கள். நாம் இதுவரை கேட்ட காரியங்களை செய்திராத நிலையில் இன்னும் எத்தனை போதனைகளை தான் கேட்டுக்கொண்டே இருக்கப் போகிறோம். அதை நான் செய்ய வேண்டும் என்று அறிவேன், ஆனால் அதை நான் அப்படி செய்யக்கூடாது என்று அறிவேன். ஆனால் தேவன் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். உங்கள் இதயம் உங்களிடம் கூறுகிறது, நான் அதை செய்ய வேண்டும் என்று அறிவேன், நான் அதை செய்யக்கூடாது என்று அறிவேன். அப்போது உங்கள் மாம்சம் குதித்தெழுந்து உங்களிடம், நாம் இப்படி செய்வதால் இதை அறிவேன் என்று நம்புகிறேன் என்னும். ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் அதில் பழக்கப்பட்டவராக மாறுவதில்லை. அது மட்டுமின்றி நீங்கள் ஒருபோதும் அதோடு பழக்கப்பட போவதும் இல்லை. இந்த சமயத்திலும் கூட நம் கீழ்ப்படியாமைக்காக விலைக்கரையும் செலுத்துகிறோம். ஒருவேளை நீங்கள் புன்னகைக்கிறவர்களாக இருக்கலாம். கலாத்தியர் 6:9, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் இருப்போம் என்றால் ஏற்ற காலத்திலே அறுவடை செய்திருவோம். விரிவாக்கம் சொல்கிறது, நாம் நன்மை செய்கிறதில் தளர்ந்து இதயம் உள்ளவர்களாகவும் சோர்ந்து போகிறவர்களாகவும் தளர்ந்து போகிறவர்களாகவும் இல்லாதிருப்போமாக. குறித்த காலத்தில் நாம் அறுவடையை பெற்றிடுவோம். நாம் தளர்ந்து போகாமலும் தைரியத்தை இழந்தவர்களாகவும் இல்லாதிருப்போமாக. ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா, விட்டுவிடும் நிலைக்கு எந்தவித தளர்ந்துகளும் அவசியமில்லை. நாம் அனைவரும் பல சமயம் அப்படி செய்ய முற்படுவோம். நானும் அப்படிப்பட்டவள் தான். ஆனால் சரியானதை ஒருமுறை செய்வதற்கு மாத்திரம்
ஒழுக்கம் தேவை என்றில்லாமல் அதை தக்க வைத்து கொள்ளவும், அதை தக்க வைத்து கொள்ள தக்க வைத்து கொள்ள தக்க வைத்து கொள்ள அதை விட்டுவிடாதிருக்க விட்டுவிடாதிருக்க அதை விட்டுவிடாதிருக்க உங்கள் வாழ்விலிருந்து பிசாசுடைய வல்லமையை உடைத்தறியும் வரை அதை தக்க வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒருமுறை சரியானதை செய்வது கடினம் அல்ல. நீங்கள் புத்தகங்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று பலவற்றை வாங்கி கொண்டு வீட்டுக்கு சென்று உங்களுடைய அலமாரியில் அதை அடுக்கி வைத்து உங்கள் ஆவிக்குறைவுகளைப் போல காண்பித்துக் கொள்வது அதிக கடினமான காரியம் அல்ல. ஆனால் அதை கேட்பது அல்லது அதை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் நேரத்தில் ஒரு ஒழுக்கத்தை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் அணுகிற காரியத்திலிருந்து ஒரு சில நேரத்தையோ அல்லது வாரத்திலிருந்து ஒரு நாளையோ வேதப்படத்திற்காக ஒதுக்கி வைக்க வேண்டியது அவசியமாகும். மக்கள் தேவனோடு போதிய நேரத்தை செலவிடாமல் இருப்பதற்கான காரணம், அப்படி செய்யும்படியாக ஒரு ஒழுக்கத்தை அவர்கள் கடைபிடிப்பது இல்லை, வேறொரு காரணமும் இல்லை. எதற்கும் ஒரு சாக்குப்போக்கு சொல்வதை நீங்கள் விட்டுவிடும்படிக்கு இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் ஒருவேளை உடற்பயிற்சி செய்யாவிட்டால் ஒருபோதும் நீங்கள் முடியாது என்று சொல்லாதீர்கள், உண்மையை மாத்திரம் கூறுங்கள். அப்படி கூறி எனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தாதீர்கள். ஓ, நீங்கள் உடற்பயிற்சியை குறித்தும் சாப்பாட்டை குறித்தும் பேசப்போவதில்லை, அப்படித்தானே? அதை கேட்க எனக்கு விருப்பம் இல்லை. என்னால எதுவும் முடியாது. ஒரு சாக்லேட் சிப் குக்கீஸை பார்த்தா போதும், 12 சாப்பிடாம தூக்கம் வராது. இல்லை, அப்படி இல்லை, சாப்பிட மாட்டீர்கள். நீங்கள் சொல்ல வேண்டும், நான் குக்கி சாப்பிட விரும்பினால் நிச்சயம் குக்கி சாப்பிடுவேன், ஒருவேளை குக்கி சாப்பிட விரும்பாவிட்டால் நிச்சயம் நான் குக்கி சாப்பிட மாட்டேன், ஏனென்றால் நான் ஒழுக்கத்தோடும் தன்னடக்கத்தோடும் இருக்கிறேன் என்று. சரியானவற்றையே தொடர்ந்து செய்யுங்கள், தொடர்ந்து செய்யுங்கள். நேற்றைக்கு எனக்கு டாக்டர் பால் ஆஸ்திரேலிய நேர்காணல் செய்யும் சந்தர்ப்பம் கிடைத்தது. டிபிஏ நிகழ்ச்சிக்காக தொகுப்பாளராக இருந்தேன். அதாவது அவர் ஜோயல் ஓஸ்டினுடைய மூத்த சகோதரர். அனைவருக்கு அது தெரியும், ஓஸ்டின் குடும்பத்தார் எங்களுக்கு நல்ல நண்பர்களாக இருக்கிறார்கள். ஆகவே என்னுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இதை பகிர்ந்து கொள்வதில் அவர்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இருக்காது என்று நினைக்கிறேன். ஆனால் டாக்டர் பால் அறுவை சிகிச்சை நிபுணர், மிகவும் வெற்றி பெற்ற நிபுணராக இருக்கிறார். அவர் பல பல ஆண்டுகளாக செயல்பட்டும் அவர் வாழ்வில் அதிருப்தியான ஒரு நிலை தன் இதயத்தில் வளர்ந்து கொண்டிருப்பதையும் அது என்ன என்பதை அறிந்து கொள்ள இயலாமல் இருந்ததாகவும் என்னிடம் கூறினார். அவர் நினைத்தார், ஒருவேளை அது நடுத்தர வாழ்வில் வயது கோளாறாக இருக்குமோ, என் வேலையில் மாற்றம் தேவை என்று தேவன் விரும்புகிறாரோ. இதற்கிடையில் அவர் ஞானமாக செய்த முதல் காரியம் தேவ சத்தத்தை கேட்கும் வரை அவர் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருந்தார். உங்கள் இதயத்திற்குள் ஏதோ ஒரு விதமான அதிருப்தியின் நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்ற காரணத்தால் ஏதாவது ஒரு விபரீதமான முடிவை நிச்சயம் எடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் உருவாகி உள்ளது என்று அர்த்தமல்ல. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சரி, ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது, அதாவது தேவன் என்னிடம் ஏதோ ஒன்றை கூற முற்படுகிறார், அல்லது ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது, அல்லது எனக்குள் ஏதாவது ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம், எனக்கு தெரியவில்லை. நீங்கள் வித்தியாசமாக ஏதாவது உணரும்போது அது தேவனாக இல்லாமல் இருக்கலாம் என்று அறிவீர்களா? சில சமயம் அது வெறும் பிரம்மையாக கூட இருக்க வாய்ப்புண்டு. போன வாரம் நீங்கள் அதிகமாக சர்க்கரை சாப்பிட்டிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் அவரோ தேவ சமூகத்தில் காத்திருந்தார், அதற்கு நேரம் எடுத்தது. அதன் பிறகு அவர் தகப்பன் காலமானார். அப்போது அவர்கள் அடக்க ஆராதனை முடிந்து திரும்பி வரும்போது தேவன் மூன்று காரியங்களை கூற கேட்டேன் என்றார். உன்னுடைய பயிற்சியை விட்டுவிடு, ஹீஸ்டனுக்கு சென்று உதவியாயிரு என்றதாக கூறினார். அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்த இவரிடம், தேவன் இப்போது நீ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்களிடம் சென்று அவர்களுக்கு உதவியாக இருக்க விரும்புகிறேன் என்றார். அப்போது அவர்களில் யார் சபையின் போதகராக இருக்கப் போகிறார்கள் என்பதை கூட ஒருவரும் அறியாதிருந்தார்கள். ஜோயல் அந்த சமயத்தில் அதுவரை அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. திறமையான பலர் இருந்தார்கள், ஆனால் அவர்கள் தேவ சத்தத்தை கேட்டு செயல்பட நினைத்தார்கள். அப்போது ஒரு நிமிடம் நான் இடைவிட இருந்தது. பாலின் 12 வயதில் அவர் தகப்பனார் அருட்பணி ஊழியத்திற்கு அழைத்து சென்றிருந்தார். அவர் தொடர்ந்து கூறினார், அவர்கள் ஆப்பிரிக்கா மண்ணில் நின்று கொண்டிருந்த போது அவருடைய மனதில் ஒரு உணர்த்துதல் ஏற்பட்டதாம். என்றைக்காவது ஒரு நாள் நான் இந்த மண்ணிற்கு திரும்ப வந்து மருத்துவ உதவிகள் செய்திருவேன் என்று. ஆனால் அதன் பிறகு அவர் வளர்ந்து வந்த நாட்களில் பள்ளிக்கு சென்றார். இப்போது வேறேதோ இடத்தில் பயிற்சி மருத்துவராக இருந்து வந்திருக்கிறார். தேவன் அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வரும்படியாக கூறுகிறார்.
அதாவது அவர் தனது மருத்துவ அருட்பணியை மறந்து போய் சபையில் உதவியாளராக இருந்து செயல்படுவதற்கு முன் வந்து அவர் அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்து செயல்பட்டதில் அவர் 18% மட்டுமே தற்போது செயல்படுவதாக கூறினார். இப்போது ஒன்றை கூற விரும்புகிறேன். இந்த உலகில் தேவனுக்கு கீழ்ப்படிவதால் குறைந்த நன்மையை கிடைத்தாலும் பரவாயில்லை என்று தன்னை அந்த நிலையில் வைத்துக் கொள்ள முன்வரும் மக்கள் அதிகம் பேர் இருப்பதில்லை. புரிகிறதா? அநேக மக்கள் தங்களுக்கு அதிகமாக வியப்பை ஏற்படுத்தும் காரியத்தை செய்யும் காரியத்தை விட்டுவிட்டு குறைவான வியப்பை உண்டாக்குவதை தேடிப்பவதில்லை. ஏனென்றால் அவைகளின் முக்கியத்துவத்தை காட்டிலும் தேவனோடு சமாதானமாக இருத்தலே முக்கியம் என்பதை அறிந்திருக்கிறார்கள். உங்களுக்கு எது தேவையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேவனோடு சமாதானமாக இருப்பது முக்கியம் அல்லவா? அவர் அப்படி செய்வதற்கு ஒழுக்கமும் தன்னடக்கும் அவசியமாயிருந்தது. ஏனென்றால் அவர் ஜென்ம சுபாவத்தில் அதற்கு சம்பந்தமே இல்லை. எப்படி நம் இதயத்தின்படி வாழ்ந்திருவோம் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். தலையில் தோன்றும்படி அல்ல. ஒருவேளை நாம் தலையில் யோசிப்பது போல வாழ்வோமே ஆனால் நாம் சிந்திக்கும்படி இருந்தால் என்ன விரும்புகிறோமோ எதை வேண்டும் என்கிறோமோ அப்படி இருந்தால் நாம் நிரந்தரமான திருப்தி அடைவது என்பது சாத்தியமில்லை. ஆகவே 6 வருடங்களாக, எல்லோரும் சொல்லுங்கள், 6 வருடங்கள். 6 வருடங்களாக அவர் அங்கேயே இருந்து உதவி செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒருமுறை நன்மை செய்வதால் நம் வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் மீண்டு வந்துவிடலாம் என்று நினைத்து விடாதீர்கள். நீங்கள் உங்களை ஒழுக்கத்திற்கு உட்படுத்த வேண்டும். அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் மிகுந்த சத்தத்தோடு உங்கள் தலைமுடியை பீத்துக் கொள்ளும் அளவிற்கு உணரும் வரைக்கும், அதன் பிறகு நீங்கள் சிறிது இலகுவாக உணர்ந்து தனியும் வரைக்கும், மறுபடியும் அடுத்த நாள் எழுந்ததும் அதை இன்னும் தக்க வைத்துக் கொள்ளும்படியாக நீங்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும். சில சமயம் சிறிய ஓய்வுகள் ஏற்படுவதில் பெரிய தவறு ஒன்றும் கிடையாது. தேவன் புரிந்து கொள்வார். பல சமயங்களில் நான் விட்டு கொடுத்திருக்கிறேன், எழுந்திருக்கிறேன், அப்போதெல்லாம் தேவனே நான் என்னால் நான் விட்டு விடுகிறேன், அவ்வளவுதான், நான் விட்டு விடுகிறேன். அது தேவனை கவர்வதாக இருப்பது போல இருக்கும். நான் உண்மையை தான் கூறுகிறேன். ஒருமுறை நான் அப்படி செய்து கொண்டிருந்தேன். அப்போது பரிசுத்த ஆவியானவர் சத்தத்தை கேட்டேன். அவர், அப்படியா? ஒரு நிமிஷம் அமைதியாயிரு, மிகவும் பரவசத்தோடு இருப்பது போல இருக்கிறது. சில நிமிடங்கள் நீ விட்டுவிட மனதாக இருப்பதற்கு நான் சந்தோஷமடைகிறேன். ஏனென்றால் அப்போது மட்டுமே என்னால் கிரியை நடப்பிக்க முடிகிறது என்றார். நான் அந்த காரியம் அனைத்தும் நடந்திடும்படியாக என்னால் முடிந்த அளவிற்கு மாம்சத்தில் கிரியை செய்து அவற்றை வாய்க்க செய்ய முயன்றேன். நீங்கள் செய்யும்படி தேவன் விரும்பும் காரியம் என்னவென்று நீங்கள் அறிந்து கொள்ளும் போது உங்களை ஒழுக்கத்தோடு வைத்துக் கொள்வீர்கள். 6 வருடங்கள் அவர் அந்த இடத்திலேயே இருந்து கொண்டிருந்தார். பிறகு ஒருவர் அவரை லண்டன் போகும்படி கேட்டுக்கொண்டார். அதன் பிறகு வேறு ஒருவர் ஒரு காரியத்தை செய்யும்படி ஆப்பிரிக்காவுக்கு செல்லும்படி கூறினார். அவருக்கு இப்படி பிரயாணித்து பழக்கம் இல்லாமல் இருந்தது. பால் அப்போது நினைத்தார், நான் அப்படி செய்வதை தேவன் விரும்புகிறாரோ? கதையை சுருக்கி கூறுகிறேன். இறுதியில் அவர் ஆப்பிரிக்காவில் சில அறுவை சிகிச்சையில் உதவி செய்யும்படி அங்கு சென்றார். இப்போது அவர் தமது வாழ்வில் வருடத்தில் 6 மாதங்கள் ஆப்பிரிக்காவில் மருத்துவக் குழுவில் இணைந்து உதவி செய்து வருகிறார். ஆகவே இங்கு அவர் 12 வயதாக இருந்தபோது தேவன் அவரிடம் பேசுகிறார். இது யாரோ ஒருவருக்கு உதவியாக இருக்கும். அவர் 12 வயதாக இருந்தபோது தேவன் அவரிடம் பேசினார். நன்றாக படித்தார், அறுவை சிகிச்சை நிபுணரானார், மிகவும் வெற்றியோடு இருந்தார். பல வருடங்கள் அதை செய்தார். உலகமானது அதனை பதவி இழந்ததாக கண்டிடும். ஆனால் தேவனுடைய நிர்வாகத்தில் பார்க்கும்போது அது பதவி உயர்வாகும். என்னோடு இருக்கிறீர்களா? ஆனால் அவருடைய உணர்வுகளில் அவர் பதவி நீக்கப்பட்டு அங்கே 6 வருடங்கள் இருந்ததாக உணர்ந்திட்டார். ஒரு நாளோ, ஒரு வாரமோ, ஒரு மாதம் அல்ல, 6 நீண்ட ஆண்டுகள், 6 முறைகள், 365 நாட்கள். அதில் திடீரென்று ஒரு ஊடுருவல். நீங்கள் விட்டு கொடுத்திராவிட்டால் திடீரென்று மறுபடியும் சுற்றி வந்துடும் நிலையை அனுபவிக்க நேரும். ஆனால் இப்போது நீங்கள் அந்த ஒழுக்கத்தை பெற்றிட முடியாத நிலையில் இருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் இப்படி யோசித்துக் கொண்டிருக்கும் நிலையில் தான் இருக்கிறேன். தேவனே, இன்னும் எத்தனை நாட்கள் நான் இதையே செய்து கொண்டிருக்க வேண்டும்? எப்போது தேவனே, எப்போது? ஏன் தேவனே, ஏன்? ஓ என் தேவனே, நான் பல வருடங்களுக்கு முன் தேவிடம் கூறினேன்,
இந்த ஊழியத்தில் நம்ம எந்த காரியம் எந்த நேரமும் நம்மை தூண்டி விடுவதாக இல்லாத ஒரு நிலைக்கு எப்போதுதான் நாம் வந்திருவோம்? அந்த நாள் எப்போது வரப்போகிறது? அதற்கு தேவ் அவருடைய அந்த அருமையான தோற்றத்தோடு என்னை பார்த்து கூறுவார், வாய்ப்பே இல்லை. அது கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளுக்கு முன் நடந்தது. அவர் சொன்னது சரிதான், இதுவரை அது நின்றபடியில்லை. ஆனால் உங்களிடம் அந்த மனப்பான்மை இருக்க வேண்டும். இவை அனைத்து முடிந்துவிட்டாலும் நான் இங்கே நின்று கூக்குரல் இடுவேன். ஏனென்றால் இதை விட்டு நான் போகும் செயலை ஒருபோதும் செய்ய மாட்டேன். நான் தொடர்ந்து விடாப்பிடியாக இருந்திருவேன். நான் தக்க வைத்துக் கொள்வேன், தக்க வைத்துக் கொள்வேன், தக்க வைத்துக் கொள்வேன். நாம் அனைவருமே வாழ்க்கையில் நிதானத்தை விருத்தி செய்ய வேண்டும். நிதானம் அத்தியாவசியமானது. அதாவது எல்லாவற்றையும் போதிய அளவு செய்யுங்கள், ஆனால் எதையும் அளவுக்கு அதிகமாய் செய்யாதீர்கள். அநேக மக்கள் அதை செய்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் இவ்விதமானவர்களில் ஒருவராய் இருக்கக்கூடும். நான் இருக்க வேண்டும் என்று பிறரெல்லாம் விரும்பும்படியாக இருக்க முயற்சித்தே நான் சோர்ந்து விட்டேன். நான் நானாக இருக்கவே விரும்புகிறேன். இந்த இரண்டு சப்ஜெக்டுகளும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரும். பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாய் இணைந்து நாம் பசி உள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு www.jmmindia.org உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.